இரண்டாவது செய்தியாக திமுக பொதுச் செயலாளரும் நீர்ப்பாசன வளத்துறை அமைச்சருமான துரைமுருகன் அவர்கள் யூடியூப் சேனல் ஒன்றில் கலந்துக்கிறாரு ஒரு நிகழ்ச்சியில். அதில் அவர் கேள்வி கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது நடிகர்கள் விஜய் மற்றும் அஜித்தை தெரியுமா, அவர்கள் படங்களை எல்லாம் பார்த்துருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு விஜய் தெரியும், அஜித் யார் அப்படின்னு ஒரு அவருக்கே உரிய அந்த கேலி கிண்டலமாக பேசுகிற மாதிரி அவர் கேட்டிருக்காரு. ஸோ இது வந்து இந்த நிகழ்ச்சியை யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்த அஜித் ரசிகர்கள் அப்படியே கொந்தளித்து போய் அடுத்து இவரை ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஹேஷ்டாக் ஐயோ அம்மா அடிக்கிறாங்க கொள்கிறாங்க, ஐயோ அம்மா கொள்கிறாங்க அப்படின்ற ஹேஷ்டேக்கை வந்து ட்ரெண்டிங்கில் சும்மா தெரிக்க விட்டுருக்காங்க. கலைஞர் அவர்களை வந்து அந்த போலீஸ் தூக்கும்போது இருக்கு அந்த ஹேஷ்டேக்கை வந்து அந்த வீடியோவை பரப்பி, அது மட்டும் இல்லாமல் இவரையும் வந்து நிறையா ட்ரால் பண்ணி நிறையா வீடியோ வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஏற்கனவே விஜய் தனியாக கட்சி ஆரம்பிக்க போகிறதா சொல்லி அதில் நிறையா விஜய் ரசிகர்கள் எல்லாமே ஓட்டு வந்து பிரிஞ்சிருச்சு. அந்த ஓட்டு வாங்கி இப்போ இழந்துட்டாங்க. இப்போது அஜித்தை பற்றி பேசியும் இவர் ஒரு மாஸ்க் ஹீரோவாக இருக்கார் தமிழ் இண்டஸ்ட்ரியில். அப்படி இருக்கும்போது இவரோட ஓட்டு வாங்கி இப்போ குறைஞ்சிரும், இவருடைய ரசிகர்களும் இப்போது நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்ற பதற்றத்துடன் ஐடி விங்கு திமுகவுடைய ஐடி விங்கோட கைகளை வந்து இப்போ கட்டப்பட்டு இருக்கிறதா வந்து செய்தி வந்திருக்கு. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? சமீபத்தில் திமுகவுடைய அந்த பூத் லெவலில் இருக்கக்கூடிய ஆட்களை எல்லாம் டெலிகான்ஃபரன்ஸில் ஒரு மீட்டிங் நடந்தது, பிறகு திருச்சியில் நேரடியாக ஒரு கூட்டமும் நடந்தது. அந்த கூட்டத்திலாம் பேசும் பொழுது கட்சியினுடைய தலைவர் மற்றும் முதல்வர் MK Stalin அவர்கள் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறார், சீனியர் அமைச்சர்களை தூங்க விட மாட்டேங்கிறாங்க, எதையாவது ஒன்று பேசி என் உயிரை என் தாவு தீந்து போடுது அப்படிங்கிறது மாதிரி அவர் சொன்னார். நீங்கள் இப்படியே பேசிகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் மீடியாக்கள்லாம் சந்திக்கக்கூடாது, ஒரு சிலர் தவிர வேறு யாரும் சந்திக்கக்கூடாதுன்னு ஒரு உத்தரவு பிறப்பிக்க வேண்டிய சூழல் வரும் அப்படின்லாம் அவர் சொல்லி வாய மூடலை. அதுக்குள்ளார ஒரு பிரச்சனை. நீங்கள் சொல்கிறது மாதிரி துரைமுருகன் அவர்கள் ரொம்ப இயல்பாக பேசக்கூடியவர், ஒரு கிண்டலும் கேலியுமாக பேசக்கூடியவர், அதே ஒரு துடுக்குத்தனமாகவும் பேசக்கூடியவர். இப்போ வந்து எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய அதிமுகவை சேர்ந்த டி ஜெயக்குமார், முத்துசாமி இவங்கள்ட்டெல்லாம் எப்படி அவர் பேசிகிட்டு இருந்தார், முனிசாமி இவங்கள்ட்டெல்லாம் எவ்வளோ ஜாலியாக பேசிகிட்ருக்காருங்கிற ஒரு வீடியோவும் போயிட்டுருக்கு. மேபி அந்த வீடியோ போகிறதே கூட இதை மடை மாற்றுவதற்கோ என்று தோன்றுகிறது. நீங்கள் சொன்னது மாதிரி எப்படி கமலஹாசன் ரஜினிகாந்த் அப்படின்னு ஒரு இரண்டு துருவங்களாக தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்களோ, அதாவது பிஸ்னஸ் வைஸ் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு வாரத்திலேயே ஜெயிலர் எவ்வளோ சக்ஸஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஓப்பனிங்கில் எந்த படம் அதிகமாக சேல்ஸ் ஆகுது, அது எந்த அளவுக்கு வியாபாரம் கொடுக்கறது ப்ரொடியூசருக்கு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு தியேட்டருக்கு அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்த்தா இவங்க ரெண்டு பேருக்கும் அடுத்தது விஜய் அஜித் இரண்டு துருவம். இது வந்து சினிமாவே ஒரு செட் பண்ணும், ரெண்டு பேரை ஒரு ரெண்டு போலில் நிறுத்தி அதன் மூலமாக அந்த இண்டஸ்ட்ரியில் வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு கூட்டு உண்டு, ஒரு குழு உண்டு. இரண்டு பேரையும் ஏதோ இவருக்கு எதிராக அவர் பாட்டு வைக்கிறதும் அவருக்கு எதிராக இவங்க பாட்டு வைக்கிறதும் அப்படின்னு. ஆனால் முதல் முறையாக இரண்டு நடிகர்களையுமே திமுக இப்பொழுது எதிர்க்க வேண்டிய ஒரு சூழல் வந்துருச்சு அப்படிங்கிறதையும் நம்ம சேர்த்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. காரணம் விஜயுடைய படம் ரிலீஸ் ஆகிறதுலேருந்து அவருக்கு எப்படிப்பட்ட அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டது அப்படின்னு. அதனால தான் இந்த லியோன்னு ஒரு படம் வரப்போகிறது, அதில் இருக்கக்கூடிய வரக்கூடிய ஒரு பாட்டு ரொம்ப பொழுது பிரபலமாக எல்லாருக்கும் தெரியும், நான் அண்ணே நான் வரேன் தனியா நீ ரெடியா அப்படின்னு கேட்குறாரு, யார் தடை செய்தாலும் நான் அரசியலுக்கு வருவேன் அப்படிங்கிறது மாதிரி அதில் வரி வருது பாட்டு. அவர் உண்மையிலேயே அரசியலுக்கு வரப்போகிறாரா இல்லை ரஜினி மாதிரி கரடி விடுறாரா அப்படிங்கிறது தெரியாது. படம் வந்து அதாவது அவர் அரசியலுக்கு வரப்போகிறாரா இல்லைங்கிறது போக போக நடக்கக்கூடிய பல அழுத்தங்கள், அரசியல் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் கொடுக்கக்கூடிய அழுத்தம், அதுக்கு தகுந்த மாதிரி அவரால் எதிர்த்து நிற்கப்படுகிறதா இல்லை பணிந்து போகிறாரா அப்படிங்கிறது போக போக தெரியும். இந்த அஜித் என்ற நடிகர் வந்து இந்த எந்த ஒரு சிக்கல்லையும் அவர் சிக்க மாட்டார். சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இப்போ ஈவன் ரஜினி அவ்வளோ ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார்
ஒரு ரேஞ்சுக்கு வந்துட்டார். ஆனால் அவரே அவருடைய படத்தை அந்த ஜெயிலர் படத்துடைய இசை வெளியீட்டு விழாவில் ஒரு ப்ரொமோஷனில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்குறோம். ஏன்னா தொடர்ச்சியாக பல தோல்விகள் அவருடைய படம் கொடுத்துருக்குது. ரஜினி படம் பெரிய அளவு தோல்வி அடையாது, கொஞ்ச நாளாவது ஏதோ ஒரு ஆஃப்வே மார்க்கையாவது தாண்டிடும். அது அப்படி இல்லாமல் பல படங்கள் இப்போ சமீபத்தில் இந்த காலா தொடங்கி பல படங்கள் நடந்தது. அதற்கு காரணமும் அவர் தான் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட சரி, இப்போ அவரே ப்ரமோட் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்தார். ஆனால் அஜித் இப்போது வரை அவருடைய படத்துக்கு ஒரு ப்ரொமோஷனுக்குன்னு போனதே கிடையாது. அவர் எங்குமே அவர் படம் சம்பந்தமாக எங்கும் பேசியதையும் நான் பார்த்ததில்லை. அவர் தன்னுடைய தனிப்பட்ட முறையில் பைக்கை எடுத்துக்கிட்டு இப்போ உலகம் முழுக்க சுற்றி கொண்டு இருக்கிறார். இப்போ கூட சமீபத்தில் மியான்மர் அந்த பக்கம்லாம் பைக்கிலே போயிட்டுருக்கார். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் சினிமா, அதை தாண்டியும் அவருக்கான ஒரு ரசிகர் பட்டாளத்தையும் இருக்கிறார். இன்னொன்று, அவர் வந்து சொல்லும் பொழுதே அவர் வந்து அவுட் ஸ்போக்கன், மனசில் இருக்கிறத உடனே பட்டுன்னு பேசுவார். அதிகமாக பேச மாட்டார், பேசினாலும் மனதில் பட்டதை பேசுவார் அப்படிங்கிறது தான் எல்லாரும் சொல்லக்கூடியது. அதனால தான் கருணாநிதி நடத்திய ஒரு விழாவில் தமிழ் தமிழ்னு சொல்லி எங்களை ரொம்ப பாடாப்படுத்துகிறாங்க, நீ இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தே ஆகணும் அப்படின்லாம் அழுத்தம் கொடுக்கிறார்கள், அதற்கு உங்களுடைய பெயரை பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு ஒரு பொது, அதாவது ஒரு சினிமா அந்த சங்கத்தினர் நடத்தக்கூடிய ஒரு மீட்டிங்கில், அதில் வந்து சீஃப் கெஸ்டாக கருணாநிதி கலந்து கொண்டு அந்த பாராட்டு விழாவிலேயே தைரியமாக போட்டு உடைச்சார். அவர் அப்படி பேசி கூட முடிக்கலை, அதை அப்படியே வழிமொழிவது போல் ரஜினிகாந்த் எந்திரித்து தனியாக கைதட்டியதையும் பார்க்குறோம். இப்போ நீங்கள் அந்த ஹேஷ்டாக் போட்டு ட்ரெண்டு பண்ணதில் அதையும் போட்டு தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, கூடவே ஐயா கொள்கிறாங்க அப்படிங்கிறது தான் போயிட்டுருக்கு. இப்போ நமக்கு என்ன ஒரு சந்தேகம் வருகிறதுனா, ஏற்கனவே விஜய் அரசியலுக்கு வருவாரா வரமாட்டாரா, அவர் திமுகவுக்கு ஒரு எதிர்ப்பு நிலைப்பாடை எடுத்து விடுவாருங்கிறது அரசியல் நோக்கர்கள் ஒரு பக்கம் சொல்கிறாங்க. எந்த ஒரு பிரச்சனைக்கும் வராத அஜித்தை இவராக போய் வாண்டடாக போய் இப்பொழுது இந்த பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கிறார். தனக்கு இம்பார்ட்டன்ஸ் திமுகவில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. பார்த்திங்கன்னா டிஆர் பாலுவோ அது எப்படியாவது ஒரு அலுவாட்சி பண்ணி அவருடைய மகனுக்கு அமைச்சர் பதவி வாங்கி விட்டார், ஐடி அந்த பொறுப்பையும் வாங்கியிருக்கார். டிஆர்பி ராஜா வந்து தான் டிஎம்கே ஐடி விங்கு அமைச்சராகவும் இருக்கிறார், இப்போ தொழில்துறை அமைச்சராகவும் இருக்கிறார். தன்னுடைய மகன் வந்து கதிர் ஆனந்த் வந்து எம்பியாக தான் இருக்கிறார். அவருக்கு கட்சியில் மிகப்பெரிய பொறுப்பு அதில் இல்லை, முக்கியமான பொறுப்பு இல்லை. அதே போல் இவருடைய துறை சார்ந்த பல முடிவுகளையும் இவரால் சுதந்திரமாக எடுக்க முடியாத ஒரு சூழலும் இருக்கிறது. இப்போ மைன்ஸு அது சம்பந்தமாக அதிகாரி நிர்மல் ராஜுங்கிற ஐஏஎஸ் ஆஃபீஸர் நியமித்தது கூட இவர் எங்கேயோ ஃபாரின் ட்ரிப்பு போகிறப்ப திடீரென்று முதல்வரே நியமித்தது, அதிலிருந்தே அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது. ஆகவே இந்த அவுட் ஸ்போக்கனாக பேசுறதுங்கிற இதில் கட்சிக்கு ஒரு தொல்லையை கொடுப்போம் அப்படிங்கிறதுக்காக வேண்டுமென்றே அவர் கால்குலேட்டிவாக சொன்னதா, இல்லை விஜய் அஜித் இதற்கு ஈக்குவலாக நம்ம பையனும் வந்துடுவார்னு உதயநிதி ஸ்டாலின் ப்ரொமோட் பண்ணாங்க, ஆனால் உதயநிதி ஸ்டாலினால் பெரிய அளவு சினிமா இண்டஸ்ட்ரியில் பரிமளிக்க முடியல, அவர் ஒரு காமெடியனாகத்தான் பார்த்தார்கள். இன்னும் சொல்லப்போனால் சமீபத்தில் வந்த படம் மாமன்னா ஏதோ சோசியல் ஜஸ்டிஸை சொல்ல வந்த படம், அதனால தான் இப்பொழுது நாங்குநேரியில் பிரச்சனையே அதுக்கு தான் காரணம்னு பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாமன்னம் படத்தில் கூட வடிவேலு தான் ஸ்கோர் பண்ணாரே தவிர இவர் பெரிய அளவு நடித்தாருங்கிறது இங்கே யாருமே பேசவில்லை அப்படிங்கிறதே நம்ம சேர்ந்து பார்க்கும் பொழுது, நம்ம தலைவருக்கு அடுத்த முதல்வர் அப்படின்னு இவங்க சொல்லக்கூடிய, அதாவது சீனியர் அமைச்சர்களே உதயநிதி ஸ்டாலினுடைய ரசிகர் மன்ற தலைவராக மாறிவிட்டார்களோ, அப்படி அவங்க பேசுகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வருகிறது. எது எப்படி இருந்தாலும் இது திமுகவிற்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான், ஏன்னா அடுத்த படம் அவருடைய அஜித் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதே கூட ரெட் ஜெயின்ட் அவங்க தான் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் இருப்பாங்க போல இருக்குது. அதனால் தேவையில்லாமல் ஐடி விங்லேருந்து இதற்கு பதிலெல்லாம் போடாதீங்க அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் சொன்னதாக சொல்லப்படுகிறது. அதெல்லாம் பத்திரிகையில் வந்த செய்தி. ஆகவே இரண்டு முன்னணி சினிமா நடிகர்களையும் எதிர்த்து இப்பொழுது திமுக இருக்கிறது. இது சினிமா வியாபாரம் ஒரு பக்கம், அந்த வியாபாரம் அதை சம்பந்தமாக தமிழ் இண்டஸ்ட்ரி இந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்ளப் போகிறது, இவங்க கட்சிக்கும் ஒரு சில நடிகர்களுக்கு பிரச்சனையை வச்சு மற்ற ப்ரொடியூசர்லாம் என்ன மாதிரி படாவதி ஆக போகிறாங்கங்கிறது ஒரு பக்கம்,
இது அரசியலில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும், குறிப்பாக இளைஞர்கள். இப்போ அஜித் வந்து தன்னுடைய ரசிகர் மன்றமே வேண்டாம், நீ இதை வச்சுக்கிட்டு புதுசாக ரிலீஸ் ஆனவுடனே ஏதாவது பல் குடம் தூக்குறது, பாலாபிஷேகம் பண்ணுறது, ஏதாவது ஒன்று பிரச்சனை பண்ணிவிட்டு கரண்ட் ஷாக்கில் ஏதாவது அடிச்சுட்டு சில பேர் செத்து போயிடுறான், ஏதோ பேனர் கட்டுறேன், போஸ்டர் ஓட்டுறேன்னு, இந்த தொல்லையே வேண்டாம், ரசிகர் மன்றம்லாம் எனக்கு வேண்டாம்னு சொன்னால் கூட, ஆனாலும் அவர் மீது இருக்கக்கூடிய அபிமானத்தில் பல இளைஞர்கள் எப்படி அவருடைய படம் வெளிவந்த பொழுது எப்படி நடந்து கொள்கிறார்கள் நம்ம பார்க்குறோம். ஸோ விஜய் அடுத்தது அஜித்துடைய ரசிகர்களுடைய கோபத்தையும் இப்பொழுது திமுக சம்பாதித்திருக்கிறது. கூடவே அண்ணாமலைங்கிற ஒருத்தர் யாத்திரை போயிட்டுருக்கிறார், அது பெரிய தாக்கத்தை இப்பொழுது தமிழகத்திலே ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது. அதாவது சேம் ஏஜ் குரூப்பில் இருக்கும் பொழுது அந்த தாக்கம் யார் ஈஸியாக ரீச் பண்ணுறாங்க மக்களை பெரிய அளவு, அதாவது அதிகாரம் பணபலம் இதெல்லாம் இல்லாமல் யார் மக்களை சென்றடைகிறார்கள் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஒரு பக்கம் சினிமா, இன்னொரு பக்கத்தில் பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை. இதை திசை, இந்த யாத்திரைக்கு கிடைக்கக்கூடிய பெயரை திசை திருப்புவதற்காக நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி உதயநிதி உண்ணாவிரதம் இருப்பதும், துரைமுருகன் இது மாதிரி லூஸ்டாக் பேசி இதை திசை திருப்புவதும் கூட அண்ணாமலை யாத்திரையை பற்றி யாரும் பேசாமல் செய்வதற்காகவோ என்ற சந்தேகமும் நமக்கு வருகிறது.